விஜயகாந்த் சார் பத்தி அவருடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பத்தி யாருமே பெருசா பேசல. விஜயகாந்த் சார் ஒரு காலத்துல எல்லாம் சினிமாவுக்கு ஒரு ஐகான், ஒரு வானத்தை போல, ஒரு வல்லரசு. பேய் கலெக்ஷன் விஷால் சார் வந்து மார்க் ஆண்டனி ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டா, சோ அதோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லதான் போச்சு. ஒரு படத்தை டேட் டிக்ளேர் பண்ணா அந்த டேட்ல கரெக்டா எந்த விதமான பிரச்சனை இல்லாம கிளீனா சொன்ன டைத்துக்கு படம் வந்து எங்களை ரீச் ஆயிடுது. ஸோ அந்த விதத்துல நான் வந்து எட்ஜேன்றனால வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய விதமான தொந்தரவுகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் எங்களுக்கு எழுபத்தி ஆறு ரூபா நெட் கலெக்ஷன்ல டிபெண்ட்ஸ் அப்பான் த மூவி, அது பெரிய பட்ஜெட் படமா, பெரிய ஆர்டிஸ்ட் படமா, பெரிய டைரக்டர் படமா, பெரிய பேனர் படமா, டிபெண்ட்ஸ். அதை வச்சு அவங்க 70% 75% வாங்குறாங்க, சில படத்துக்கு 60% வாங்குறாங்க, சில படத்துக்கு 50% வாங்குறாங்க. இப்போ இந்த 76% இல்லை 75%னா கிட்டத்தட்ட 59% அவங்களுக்கு போயிடும், பாக்கி 26% வச்சுட்டு தான் நான் தியேட்டர் ரன் பண்ணுவோம். கேஜிஎஃப், இப்போ புஷ்பா, ஜவான், இதெல்லாம் போகுது. பட் நம்ம ஃபிலிம்ஸ் வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து போற அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்க மாட்டீங்கன்ட்டு. அது அது வந்து உங்களுடைய தப்பான புரிதல். எந்த தியேட்டர் உரிமையாளரும் பாப்கார்ன் வாங்கினாதான் டிக்கெட் கொடுப்பேன்னு நான் சொல்றதே கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1100 தியேட்டர் இருக்குன்னா ஒரு தியேட்டர்காரர் பண்றாரு. அதாவது இப்ப அவங்க வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு குறைந்த விலை கொடுக்கப்படுதுன்ற இதுக்கு என்ன பண்ணலாம்? விஜயகாந்த் சார் பத்தி அவருடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பத்தி யாருமே பெருசா பேசல. விஜயகாந்த் சார் ஒரு காலத்துல எல்லாம் சினிமாவுக்கு ஒரு ஐகான், ஒரு வானத்தை போல, ஒரு வல்லரசு. எனக்கு டக்குன்னு உரங்களை வாட்சிநாதன் அந்த மாதிரி படங்கள்லாம் பேர் ஞாபகத்துக்கு வரலாம். வந்து எவ்வளோ பெரிய மெகா ஹிட்டு, எவ்வளோ வசூல். அந்த அப்போ அந்த காலத்துலலாம் ஏபிசின்னு மூணு விதமான சென்டர்ஸ் இருந்தது. ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎன்சியில் போவாங்க. பிஎன்சியில் இறங்க நெருப்பு மாதிரி வசூல் ஆகிட்டுருக்கோம். அவர் படங்கள் நவரசநாயகன், கார்த்திக், அவர் அவருக்கு எனக்கு அந்த உள்ளத்தை அள்ளித்தாக்கு அப்புறம் தெரியும். அந்த உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி, அந்த மாதிரி ஒரு ஒரு 7-8 படங்கள்ல ஒரு பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் பண்ணக்கூடிய பிஸ்தா கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஹீரோவாக இருந்தார். இப்போ நீங்க சரத்குமார் சாரை மறந்துட்டீங்க. அதை கேட்க அந்த இது நாட்டாமை, சூரிய வம்சம், இதெல்லாம் பேய் கலெக்ஷன். இப்போ சத்யராஜ் சார் வாழ்க்கை வெற்றிகள் நினைச்சு பார்க்க முடியாது. இப்போ பாக்யராஜ் சார் அவருதெல்லாம் எப்படி சார்? என்னங்க முந்தான முடிச்சு துரு நின்று போச்சு, என்ன கலெக்ஷன்! ஸ்கிரீன்ல அவரோட பிரசன்ஸே ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கும். இப்போ விஷால் சார் வந்து மார்க் ஆண்டனி ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டா, ஸோ அதோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லதான் நல்லதான் போச்சு. நல்லா நல்ல ஒரு சூப்பர் ஹிட். இப்போ விஷால் சாருடைய சண்டை கோழி படம் எல்லாம் எப்படி சார்? அந்த பிரமாதமா போச்சு, எக்ஸ்ட்ரா. ஸோ அவருடைய மார்க்கெட் எப்படி சார்? விஷால் சார் மார்க்கெட் சார், மார்க்கெட்டுங்கிறது இஸ் நாட் எ பர்டிகுலர்லி ஸ்டாண்டர்ட் மார்க்கெட். ஒரு படத்துல கதை நல்லா இருந்தா மிக பெருசா ஓடும், ஒரு படத்துல கதை நல்லா இல்லைன்னா அது சுத்தமா ஓடவே ஓடாது. அவ்வளவுதான் விஷயம். மேஜர் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. சரி, ஸோ அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்களா? நிறைய சொல்லியிருக்கோம். தேர் ஆல்சோ கோஆபரேட்டிங் வித் அஸ். சம் எஸ் சம் ஒன் ஆர் டூ இன்சிடென்ட்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும், எல்லா விதமான பிசினஸ்லையும். நம்ம வாழ்க்கையிலேயே கூட நிறைய ஏற்ற தழுவல், நிறைய விஷயங்கள் இருக்கும். குட்டு விட்டு கொடுத்து போறது தான் வாழ்க்கை. அதனால ரெட் ஜெயின்ட் எங்களுக்கு எந்த இடத்துல அச்சுறுத்தல் கிடையாது. ரெட் ஜெயின்ட் எங்களுக்கு எந்த விதமான கப்பல்ஸ், ரெட் ஜெயின்ட்ல நான் ரெண்டு விஷயம் திரும்ப திரும்ப நான் நல்லதா பாக்குறேன். ரெட் ஜெயின்ட் ஒரு படத்தை டேட் டிக்ளேர் பண்ணா அந்த டேட்ல கரெக்டா எந்த விதமான பிரச்சனை இல்லாம கிளீனா சொன்ன டைத்துக்கு படம் வந்து எங்களை ரீச் ஆயிடுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு படத்துக்கு அவங்க டெபாசிட்டே வாங்கினா கூட அந்த டெபாசிட் ரீஃபண்ட் வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த டெபாசிட் ரீஃபண்டை திருப்பி கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து எட்ஜேன்றனால வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய விதமான தொந்தரவுகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் வாட் இஸ் த ஆக்சுவல் கான்ட்ராக்ட் பிட்வீன் த ரெட் ஜெயின்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அது எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் மை சப்ஜெக்ட். அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிட் ஆகுது, நல்லா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் RRR, KGF, இப்போ புஷ்பா, ஜவான், இதெல்லாம் போகுது. பட் நம்ம ஃபிலிம்ஸ் வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து போற அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்க மாட்டீங்கன்ட்டு. அது அது வந்து உங்களுடைய தப்பான புரிதல். இப்போ விக்ரம் அதர் ஸ்டேட்ஸ்ல என்ன கலெக்ட் பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியல. பொன்னியின் செல்வன் மட்டும்தான் அதர் ஸ்டேட்ஸ்ல போல.
இப்ப ஜெயில அதர் ஸ்டேட்ஸ்ல போயிருக்கேன். நீங்க எப்பவுமே அந்த வரலாற்று சம்பந்தமான படம் இருக்குல்ல, அது ஒரு மொழியில எடுக்கப்பட்ட படம், அந்த மொழியில மட்டும்தான் பெருசா போகும். மற்ற மொழிக்கு வேணா இப்ப நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு இருக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி கர்நாடகாவில தெரியாது, இந்தியில தெரியாது, ஆந்திரால தெரியாது, அது நமக்கு அங்க ஓடாது. பட் ஜெயிலும் விக்ரமும் ஆந்திராலையும் ஓடுது, கர்நாடகாலையும் ஓடுது, கேரளாலையும் ஓடுது, ஹிந்திலையும் ஓடுது, அயல்நாட்டுல கூட ஓடுது. தியேட்ரிக்கல் ஷேர்ஸ் சொல்றாங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு தியேட்டர்ல போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேஷியோல கொடுப்பாங்கல்ல, அது எப்படி சார் அந்த ஷேர் டிவைட் பண்ணுவாங்க? 70-30 அது என்ன ஆக்சுவலா, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு டிக்கெட் ரேட் 100 ரூபா, அந்த 100 ரூபாயில 12 ரூபா ஜிஎஸ்டி நாங்க கட்டுறோம், 8 ரூபா எல்பிஇடின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். ஸோ இந்த 100 ரூபாயில 20 ரூபா போச்சுன்னா 80 ரூபா, இந்த 80 ரூபாயில 4 ரூபா வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் டிஎம்சின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 76 ரூபா, இந்த 76 ரூபாய்க்கு பேர் தான் நெட் கலெக்ஷன் பேர். இந்த 100 ரூபீஸ் வந்து கிராஸ் கலெக்ஷன். எங்களுக்கு 76 ரூபா நெட் கலெக்ஷனில் டிபெண்ட்ஸ் அப்பான் த மூவி, அது பெரிய பட்ஜெட் படமா, பெரிய ஆர்டிஸ்ட் படமா, பெரிய டைரக்டர் படமா, பெரிய பேனர் படமா, டிபெண்ட்ஸ். அதை வச்சு அவங்க 70% 75% வாங்குறாங்க, சில படத்துக்கு 60% வாங்குறாங்க, சில படத்துக்கு 50% வாங்குறாங்க. இப்போ இந்த 76 ரூபாயில் 75%னா கிட்டத்தட்ட 59 ரூபா அவங்களுக்கு போயிடும். பாக்கி 26 ரூபா வச்சுட்டு தான் நான் தியேட்டர் ரன் பண்ணணும், அதில் தான் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், பட் அதர் மிஸ்லனிஸ் எக்ஸ்பென்சஸ், தியேட்டர் கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே அந்த 26 ரூபாயில் வச்சு தான் பண்ணணும். இவ்வளோ தான் கணக்கு. இப்போ இது இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ் இவங்களுக்கு ஓகே, பட் இதே வந்து ஒரு பெரிய செயின் ஆஃப் மல்டிப்ளெக்ஸ் பிவிஆரோ ஒரு ஐநாக்ஸ்கோ இல்லை ஒரு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இதே பர்சன்டேஜில் அவங்க ஷேர் கொடுப்பாங்களா, இல்லை அவங்க பர்சன்டேஜ் மாறும்ல? கொஞ்சம் மாறும். இப்போ அவங்க செயின் ஆஃப் தியேட்டர்ஸ், தே ஆர் ஹேவிங் தியேட்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இப்போ அவங்க இப்போ வந்து ஒரு சிங்கிள் தியேட்டருக்கு 70% சைன் பண்ணாங்கன்னா அவங்க 60% தான் சைன் பண்ணுவாங்க. தே வில் கெட் அடிஷனல் 10% ரெவென்யூ மோர். ஓகே, அடிஷனல் 10% ரெவென்யூ. பட் அவங்க ஸ்நாக்ஸோட வேலை உங்க ஸ்நாக்ஸோட வேலையுமே டிஃபரன்ஸா இருக்குல்ல, கரெக்ட் தானே சார்? இப்போ அங்கே ஒரு பாப்கார்னோட காஸ்ட் உங்க பாப்கார்ன் காஸ்ட் ஓகே, உங்களால அந்த கவுண்டர் சேல்ஸ்லயும் உங்களால அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் கவுண்டர் சேல்ஸ் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஓகே, பட் இதுதான் ஒரே இருக்கு இல்லையா? இப்போ இது இந்த இடம் என்ன இடம்னு தெரியுமா உங்களுக்கு? தி பார்க், பார்க் ஹோட்டல். இங்க ஒரு காஃபி என்ன விலை? ஒரு அரௌண்ட் 300 இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா பாம்குரோ, அங்க ஒரு காஃபி என்ன விலை? ஒரு 50-75 53 ரூபா விலை. ரோட்ல ஒரு கடையில போய் காபி சாப்பிடுறீங்க, அது என்ன விலை? 25 25. அதுக்கும் கீழே ஒரு கடையில போய் காபி சாப்பிட்டா என்ன விலை? ஒரு 10 ரூபா 10 ரூபா இல்ல 15 ரூபா வச்சுக்கலாம். சோ 4 ரேட் இருக்கு காஃபிக்கு. இதுக்கு என்ன நீங்க அதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருவீங்க? இந்த பார்க்ல வந்து 300 ரூபா கொடுத்து காஃபி சாப்பிடுறவங்க 300 ரூபா கொடுத்து சாப்பிடுவாங்க, சரவண பவனுக்கு போறவங்க போவாங்க, பாம்குரோவுக்கு போறவங்க போவாங்க, அந்த 25 ரூபாய்க்கு போறவங்க போவாங்க. அது மாதிரி யாருக்கெல்லாம் அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அவங்க வந்து அந்த பிவிஆர்ல போய் அந்த விலை அதிகமாக உள்ள பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அதை லைக் பண்றாங்க. பட் திரும்ப திரும்ப நான் சொல்றது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எந்த தியேட்டர் உரிமையாளரும் பாப்கார்ன் வாங்கினாதான் டிக்கெட் கொடுப்பேன்னு நான் சொல்றதே கிடையாது. ஒரு தியேட்டர் சேனல் பேர் மென்ஷன் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இல்ல சார், ஒரு ஒரு இது மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் தியேட்டருக்காக காம்போ போடுறாருன்னா அந்த ஒரு பர்டிகுலர் தியேட்டர் ஓனர் தான் நீங்க கேட்கணும், பாக்கி எங்க 1999 பேர் கேட்க கூடாது. நீங்க ஸ்டார் ஹோட்டல் போனா இந்த காஸ்ட் இருக்கு, நார்மல் ஹோட்டல் போனா போதும். இப்ப இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸே எல்லாருமே ஒரு வெல் ஃபெசிலிட்டேட் தியேட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க, மல்டிபிளெக்ஸ் தியேட்டரை விட. ஸோ அவங்க கூட இந்த எஃப்என்பி சார்ஜஸ் எல்லாம் கம்மியா பண்றாங்க. பட் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் பர்சன்டேஜ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தியேட்டர் கணக்குல தான் அவங்களும் எடுக்கிறாங்க. அதாவது இப்ப அவங்க வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு குறைந்த விலை கொடுக்கப்படுகின்ற, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சு. ஜெனரலா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு? ஒர்க் அவுட் ஆகல, தியேட்டர்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிருக்கோம், நம்ம எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் செப்பானின்னு தான் சொல்றாங்க, கோபாலகிருஷ்ணன் யாருமே சொல்ல மாட்டேன்றான். ஓகே.